இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணி ரவுண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து லூஸ் வருது அப்படிங்கிறீங்க. அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பா ஷேப் மாதிரி வரைஞ்சி அதில் அந்த கார்னர் மட்டும் கர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப அவுட்டரில் தள்ளி போக வேண்டாம். அதே மாதிரி முன்னாடி கால் இன்ச்சு கட் பண்ணுறத ஒரு ஹாஃப் இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு விட முடியல அப்படின்னா செஸ்ட்டு வந்து 30-35 வைக்கிறீங்க அப்படின்னா 36 வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நான் 4 இன்ச்சு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பாடி மெஷர்மெண்ட்டாக இல்லை ப்ளவுஸில் எடுக்கிறீங்களான்னு தெரியாது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள், 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்குடைய லூஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஷோல்டர்கிட்ட கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்க ரவுண்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். அது வந்து சைடு வந்து உங்களுக்கு மூச்சு விடாத அளவுக்கு டைட் முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சைடில் வந்து 1 இன்ச்சு நீங்கள் லூஸ் விட்டு தான் ஆகணும். லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இடுப்பும் ஓவர் டைட்டாக இருந்துச்சுன்னா நெக்கு லூஸ் வரும். ஏன்னா இடுப்பு ஓவராக டைட்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக ஃபிட்டிங்காக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும், மேலே இருக்க கிளாத்தை கரெக்டான பொசிஷனில் அதை உங்களுக்கு சீட்டிங் ஆகாது. அதனால் இடுப்பு வந்து நார்மலான லூஸு கரெக்டாக போட்டால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பா ஷேப் போட்டு ரொம்ப அவுட்டரில் போகாமல் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் டாட் வந்து சும்மா தின்னாக பிடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்க வேண்டாம். அதே மாதிரி சைடு வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.